முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்த அதிக முன்னுரிமை அளிக்கப்படும். உத்தரப்பிரதேசத்தில் 9 புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. 67வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கினார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. நடிகர் ரஜினிகாந்துக்கு தாதா சாஹேப் பால்கே விருது. சிறந்த தமிழ் திரைப்படமாக அசுரன் படத்திற்கு தேசிய விருது. சிறந்த நடிகராக தனுஷும் சிறந்த துணை நடிகராக விஜய் சேதுபதியும் விருது பெற்றனர். ராணுவ தளவாட ஏற்றுமதி 5 ஆண்டுகளில் 334% அதிகரிப்பு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வங்கிகள் ஒத்துழைக்க வேண்டும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. கரூர், திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம்